எனக்கு உண்மையிலே என்ன நடந்துச்சு தெரியாது. அந்த படம் ஆரம்பித்ததும் தெரியாது, அந்த படம் படத்தில் இப்போ இருக்கிற பிரச்சனையும் தெரியாது. தெரியாமல் கற்று சொல்கிறது சரியானதில்லை. நான் பாலாவினுடைய நண்பராக இருந்திருக்கேன், உதவி இயக்குனராக இருந்திருக்கேன். சூர்யா அவர்களை வைத்து படம் இயக்கியிருந்தாலும் கூட அவங்களுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு அவங்க ரெண்டு பேருமே பொது வெளியில் பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் தெரியாத ஒரு விஷயத்தை சொல்கிறது கொஞ்சம் அதிக பிரச்சனைத்தனம் நான் நினைக்கிறேன். அதனால் எனக்கு அது தெரியாது. விமர்சனங்கள் வந்து இருந்துட்டு தான் இருக்கும், அது தெரில எனக்கு. அப்போது இது போன்ற விமர்சனங்கள் எல்லாம் முன்னாடி மற்ற தயாரிப்பாளர்களுக்கு தெரியாமலாம் இருந்திருக்கும். அவர் ஒரு தேசிய விருது வாங்கின ஒரு இயக்குனர். அவர் என்ன மாதிரியான படங்கள் எடுப்பார், எந்த மாதிரியான சூழலில் படம் பண்ணுவார், எவ்வளோ காலம் எடுத்துப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சு தான் போய் படம் பண்ணாங்களே தவிர யாரும் தெரியாமல் இல்லை. ஸோ அதனால் விமர்சனங்களை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது. சமூக வலைதளங்கள் இருக்கிறவங்களுக்கு திரைத்துறை சார்ந்து இங்கே ஒரு படம் எப்படி உருவாகுது, ஒரு படம் எப்படி முடிவடையுதுன்றது தெரியாமல் இருக்கலாம். அதனால் அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, இதே தான் குஜராத்தில் என்ன குஜராத் வளர்ச்சி அடைஞ்சின்னு திரும்ப ஆட்சி அமைச்சிருக்காங்கன்னா, அவங்க ஆளுகிற மாநிலமாக இருக்குது, முறையான தேர்தல் நடக்கலை, அதனால் அவங்க மீண்டும் ஆட்சி கட்டில் பார்க்கணும்னா அதிர்ச்சிக்குரிய தகவல்லாம் கிடையாது. குஜராத்தில் மட்டும் இல்லை, மீண்டும் இந்த தேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. அதை யாரும் இல்லைன்னு மறுத்த முடியாது. அதெல்லாம் வந்து நீங்கள் அவங்களோட டாக்டிக்ஸ். அது வந்து ஒரு அரசியல் நகர்வு, தேர்தல் நகர்வு. ஒரு 10 இடத்துல இருக்கும்பொழுது 2 இடைத்தேர்தலில் தோல்வியை வேணும்னே மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்குறது, 2 சின்ன மாநிலங்களில் கொண்டு போய் நாங்கள் வெற்றி அடையலன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறது, இது குறித்து உடனே இங்கே எல்லோரும் பேசிகிட்டு இருக்கணும், எதிர்கட்சிகள் உடனே ஒன்றிணையாமல் இருக்கணும், இதை பார்த்துட்டு உடனே பாரதிய ஜனதா கட்சிக்கு சரிவு ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் நினைக்கிறாங்களே தவிர, இது போன முறை நடந்தது. போன முறை நடந்தது திரும்ப அவங்க தான் ஆட்சி கட்டலுக்கு வந்தாங்க, திரும்பவும் அவங்க தான் வருவாங்க. வருவதற்கான சூழல் தான் இருக்குது, ஏன்னா ஒட்டுமொத்த அதிகாரமும் அவங்க கைக்கு போயிடுச்சு. அதனால் வெற்றி வந்து அவங்க, நீங்கள் இவ்வளவு யோசிக்கிறீங்க, அவங்க ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சால் 1000 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு நாடாளுமன்றத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க, சொல்லுங்கள் யாராவது செய்வாங்களா அப்படி? அப்படின்னா அவங்களுக்கு தெரியுது அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு. தேர்தல் ஆணையம் உங்கள் கையில் இருக்குது, உச்ச நீதிமன்றம் உங்கள் கையில் இருக்குது, எல்லாமே அவங்க கையில் இருக்குது. அவங்க எடுக்கிறது தான் சட்டம். மக்களால் என்றைக்கு இங்கே வந்து ஒரு வன்முறை இல்லாத புரட்சி ஏற்படுதோ அது வரைக்கும் அவர்கள் ஆட்சி கட்டில் இருப்பாங்கன்றது என்னுடைய பார்வை. இங்கே வன்முறை இல்லைன்றீங்களா? தமிழ்நாட்டில் வன்முறை நடக்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள். ஏன்னா இப்போ சமீபத்தில் கோவையில் குண்டுவெடிப்பு நடந்திருக்கு. குண்டுவெடிப்புலாம் நடக்கு, குண்டுவெடிப்பு நடந்திருக்கு கோவையில், நடந்தது குண்டுவெடிப்புன்னு சொல்லி நீங்களாம் சொல்கிறீங்க. காவல்துறை விசாரித்த காவல்துறையே அது குண்டுவெடிப்பு இல்லை சிலிண்டர்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் எப்படி குண்டுவெடிப்புன்னு சொல்கிறீங்க? சொல்லாமா நீங்கள் மங்களூரில் வெடித்தது குண்டாக இருக்கலாம், கோவையில் குண்டு வெடிச்சிச்சா சிலிண்டர்னு காவல்துறை? இந்தியாவுக்குள்ளே ரெண்டு இடத்துல வெடிக்குது. இந்தியாவுக்குள்ளே எங்கே வெடிக்கலை இதுக்கு முன்னாடி சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஒரு தவறான தகவலை சொல்லக்கூடாது. கோவையில் வெடித்தது சிலிண்டர்னு காவல்துறை சொல்கிறாங்க, அது குறித்து என்ஐஏ விசாரணை நடக்குது. அப்புறம் குண்டு வெடிப்புன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தப்பாக போயிடும். அதனால் அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. அதெல்லாம் அரசியல் தேர்தலை நோக்கிய நகர்வுக்கான சில சதி வேலைகள், அது அதை சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்ன்றது தான், தமிழகம் அதை புரிந்து கொண்டது, அதை சரியாக கையாண்டது தமிழக அரசும் தமிழக காவல்துறைன்றது தான் என்னுடைய பார்வை. 40 ராணுவ தளவாடத்துக்குள்ளேயே உள்ளே போய் விமர்சனமாக கொண்டு வரலன்னு நினைக்கிறேன் நான். இந்த கோவையில் நடந்த இந்த நிகழ்வை வந்து தமிழக அரசு சரியாக கையாண்டதை தான் நான் பார்க்குறேன் நான். ஏன்னா முதல்லையே வந்து மத்திய புலனாய்வுத்துறையோ அல்லது என்ஐஏவோ இன்னும் வேற ஏதோ வந்து விசாரிச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க பல குண்டுகளை கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டு போயிருப்பாங்க. தமிழகத்தில் வந்து இது வந்து வன்முறை இங்கே தலைவிரிச்சு ஆடுது, அதனால் ஆட்சி கலைப்பு நடத்துங்கன்னு சொல்லிட்டு அவங்க எந்த இடத்துல வேணாலும் அவங்க கொண்டு வந்து பொருளை வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துல தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் ரொம்ப சரியாக நடந்துக்கிட்டு தான் நான் பார்க்குறேன் நான். ரொம்ப வேகமாக உள்ளே போய் அதில் நடந்தது என்ன, அந்த முபின்றவர் யார், அவருக்கு பின்புலம் என்ன, அவர் காரில் என்ன வச்சுருந்தார், சிலிண்டர் இருந்துச்சு, கோழி குண்டு இருந்தது, அவங்க வீட்டில் என்ன பொருள் இருந்தது, காலையில் 4 மணிக்கு இந்த கார் ஏன் அங்கே போச்சுன்னு முதல் தகவல், அந்த முதல் விசாரணையை ரொம்ப சரியாக செஞ்சுட்டு என்ஐஏ கையில் கொடுத்துட்டாங்க. இனி அவங்க எதையும் பிட்டப் பண்ண முடியாது. அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும். அதுதான் இந்திய அரசியல். இங்க இருக்கக்கூடிய அரசியல் வேற என்ன இருக்கு? இப்போ லஞ்சம் ஊழல், இப்ப லஞ்சத்துக்கு எதிரான ஊழல் இல்லாத ஆட்சியே ஒரு கேள்வியை கேட்டாரு, பதில் சொல்ல மாட்டேன்.
லஞ்சத்தும் இல்லாத ஊழல் இல்லாத ஜனநாயக ஆட்சியை நடத்தணுன்றதெல்லாம் 2014க்கு முன்னாடி உள்ள கோஷம். இப்போ அப்படி ஒரு கோஷமே கிடையாது. அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத ஜனநாயகமான சமூக நீதியான அப்படிலாம் கிடையாது. ஒரு மதத்துக்கு ஆதரவாக ஒரு மதத்துக்கு எதிர்ப்பான். தேசம் முழுவதும் இந்த அரசியல் தான் கட்டமைக்கப்படுது. அப்புறம் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை தீவிரவாதியாக காட்டுவாங்கல்ல, காமிச்சா தானே ஓட்டுவாங்க முடியும். அது நீங்களே சொல்லிட்டீங்க, அதுதான் உண்மை. இந்து தேசம்ன்ற ஒரு ஒற்றை இலக்கை நோக்கி தான் அவங்க பயணிக்கிறாங்க. அது வெற்றி அடைவாங்களான்ற சந்தேகம் தான். உதயநிதி அமைச்சராவதை விமர்சிக்கிறதுக்கு எந்த கட்சிக்கு தகுதி இருக்குன்னு ஒரு கட்சி சொல்லுங்க. நாம் தமிழர் வேணா சொல்லலாம். நாம் தமிழரை தவிர வேற எந்த கட்சி விமர்சனம் பண்ணும்? பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லிடுமா? அதெல்லாம் இப்போ புதுசாக உருவான கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லிட முடியுமா? தேமுதிக சொல்லிட முடியுமா? மதிமுக சொல்லிட முடியுமா? எந்த கட்சி? காங்கிரஸ் சொல்லிட முடியுமா? எந்த கட்சி சொல்லிட முடியும்? அதிமுக சொல்லிட முடியுமா? உதயநிதி அமைச்சராகிறது அந்த கட்சியுடைய பிரச்சனை. உதயநிதி அமைச்சரானதுனால தமிழகத்துக்கு ஏற்பட்ட இழப்பு என்னன்னு நம்ம பார்க்கணும். வாரிசு அரசியலை நான் வரவேற்கிறேனா இல்லையான்றதில்ல. இந்தியா முழுக்க வாரிசு அரசியல் பரவி கிடக்கு. எங்கே இல்லை? எங்கே இல்லை? நான் முடிச்சிருவேன். எங்கே இல்லை வாரிசு அரசியல்? எங்கே இல்லை? எல்லா இடத்துலையும் இருக்குது. பேசும்போது புரியல. கதாநாயகன் எதிர்க்கிறதில்ல, முடிவு பண்ணணும். அந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற கட்சி தங்களுடைய குடும்பம் அல்லது அதனுடைய உறவினர்கள் சொல்லி நீண்ட நெடிய காலமாக கட்சியில் பயணிச்சிருக்காங்க. அவங்க அந்த கட்சியை காப்பாத்துறாங்க. இல்லைன்னா அதிமுக மாதிரி ஒரு நாளைக்கு அது காணா போயிருமே. அந்த நிலைப்பாடு அமைச்சராயிட்டாருன்னா முழு நேரமாக அமைச்சர் வேலை செய்கிறதா சரியா இருக்கும். அது என்னுடைய பார்வை. அதுக்கப்புறம் நடிக்கிறதுன்றது ஏற்புடையதில்லை. இது என்னுடைய கருத்து. விடுதலை படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ கேள்வி ரொம்ப நேரமாக கேட்டு கமலஹாசன் படத்தில் தயாரிப்பில் நடிச்சிட்டு வராரு. அவருக்கும் அமைச்சர் பதவி வந்து கொடுத்துருப்பதாக ஒரு தகவல் ஒரு விமர்சனமும் இருக்காது. அதெல்லாம் நான் நம்பவே இல்லை. அதெல்லாம் வதந்தி தான். அது எப்படிங்க சம்மந்தமே இல்லாமல் அவர் வேறு இன்னொரு கட்சியை சேர்ந்த மாதிரி அமைச்சர் பதவி? அதெல்லாம் இங்கே தமிழக வரலாற்றில் நடந்ததே கிடையாது. ஃபைட்டர் ஸ்டண்ட் மாஸ்டர் இல்லை, ஒரு சண்டே கலைஞர் தான். சன் கலைஞர் தான் இருக்காரு. இதே போல் இந்தியன் படத்துலையும் பார்த்தீங்கன்னா டூலியும் இறந்தாங்க. லைட் ரூபா பறந்து உடனடியாக அவங்களுக்கு வந்து இறந்தவங்களுக்கு இந்தியன் படத்துலேருந்து 1 கோடி இழப்பீடு கொடுத்தாரு. நேரடியாக மாச்சரியெல்லாம் போய் பார்த்தாரு கமலஹாசன். விடுதலை படத்தில் இறந்தவங்களை யாருமே போய் பார்க்கணும்னு தகவல் இல்லை. இல்லை, நான் என்னுடைய நண்பர் வெற்றிமாறன்ட்ட நான் பேசும்பொழுது அவர் சொன்னார், அது அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய என்ன சொல்கிறது அவருடைய கவனத்துக்கு வராமல் நடந்த ஒரு விபத்தாக தான் சொன்னார். விபத்து நடந்த உடனே சொன்னார், அது ஒரு உணவு இடைவேளையின் போது நடந்திருக்க விபத்து. அவங்க ரிஹர்சல் பார்க்குறேன்னு ஒரு 30 நாளாக ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நபர் வராமல் புதுதாக வந்த நபருக்கு அந்த ரோப்பை கட்டியிருக்காங்க. அவர் அது கவனக்குறைவாக அது நடந்திருக்கு. அந்த விபத்தை நம்ம வந்து ஏற்க முடியாத, அவருடைய குடும்பத்துக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு தான். அதில் மாற்றுக்கிறது இல்லை. அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் வெற்றிமாறன் வந்து இப்படி நடந்திருக்கவே கூடாதுன்னு. அவர் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொன்னது, இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு இழப்பீடை நாங்கள் கொடுப்போம்னு தான் சொல்லியிருக்காங்க. உத்தரவாதம் தான் கொடுத்துருக்காங்க. அது நம்மக்கிட்ட சொல்லிட்டு கொடுத்தாங்களா கொடுக்கலன்றது தெரியலை. அவங்க வீட்டுக்கு போன தகவலும் எனக்கு தெரியும். அதுக்கு அது அதெல்லாம் நீங்கள் வந்து தெரியலை, அதெல்லாம் எனக்கு தெரியலை. ஆனால் இங்கே வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழல் தான் இருக்கா சன் கலைஞர்களுக்குன்னா, தமிழ் சினிமா பொறுத்த மட்டும் அது ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி தான், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி தான். நீங்கள் ஹாலிவுட் படங்களுக்கு இணையாக படங்களும் நம்ம விமர்சன பத்திரிகையாளர்கள் நீங்கள் எழுதணும்னு ஆசைப்பட்றீங்க. ஆனால் ஹாலிவுட் தரத்துக்கு இணையான செட்டப் இங்கே நம்மக்கிட்ட கிடையாது. அப்போ அதனால் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய சன் கலைஞர்களுக்கு உயிர் உத்தரவாதம் இல்லாத சூழல் ரொம்ப காலமாக நடந்துகிட்ருக்கு. அதை எடுக்க வேண்டிய முடிவு எடுக்க வேண்டியது இங்கே இருக்கக்கூடிய திரைத்துறை சார்ந்த சங்கங்கள், அந்த சங்கம், சண்டை கலைஞர்களுடைய சங்கம், அவங்க தான் முடிவெடுக்கணும். இதில் அரசும் கவனம் செலுத்தணுன்றது என்னுடைய கருத்து. மத்திய
இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க சினிமால வந்து புகையிலை காட்சி வந்து மறுக்கப்படுது பிடிக்கப்படாதெல்லாம் போடுறீங்க, ஆனா மத்திய அரசு நீங்க கொடுத்ததுக்கு சில்லறை விநியோகம் படையாது, இனிமே பல்கா தான் கொடுக்க போறோம் பெரிய கடைகளுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் நாடு எப்படி நீங்க பாக்குறீங்க? நாடு கொஞ்சம் கொஞ்சமாக பெருமுதலாளிகளுக்காக வசதியா மாறிக்கிட்டு இருக்கு, அதுதான் இங்க மறுக்க முடியாத உண்மை. நீங்க எதையுமே சில்லறையா செய்யாதீங்க, லூஸில் வாங்காதீங்க, அரிசி லூஸில் வாங்காதீங்க, பாக்கெட்டில் வாங்குங்க, சர்க்கரை லூஸில் வாங்காதீங்க, பாக்கெட்டில் வாங்குங்க. நீங்கள் வந்து அரசு அச்சடிச்சிக்கிற நோட்டு, அந்த நோட்டு டோல்கேட்டில் செல்லாது, இதுதான் உங்களுடைய நிலைமை. ஒரு டோல்கேட்டை தாண்டணும்னு சொன்னால் 150 ரூபா வசூல் பண்ணுறாங்க, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 150 ரூபா நீங்கள் கையில் காசு எடுத்து கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டான் அந்த டோல்கேட்டில். பேடிஎம் வச்சுருக்கியான்னு கேட்குறான், டே நீங்கள் போட்டிருக்கிறது 150 ரூபா, நான் தான் 150 ரூபா கொடுக்குறல்லன்னா பேடிஎம் இல்லைன்னா நீ 300 ரூபா கொடுன்றான், அப்படின்னா எதுக்குன்னா அது பையனுன்றான், அப்படின்னா பேடிஎம்முக்கு நீ பணம் கட்டுன்னு சொல்கிறான். அப்போ முதலாளிகளுக்கான நாடாக மாறிக்கிட்டு இருக்கின்றது தான் இது நீங்கள் சொல்கிறதுல இருக்கிறது உண்மை. அதைத்தான் நாமளும் வெளியெல்லாம் சொல்கிறோம், பெருமுதலாளிகளுக்கான நாடாக மெல்ல 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 இந்தியா மாறிக்கிட்டு இருக்கு, இது மறுக்க முடியாத உண்மை. செத்து போயிட்டாங்க ரெண்டு பேருமே, திருப்பி உயிரோடலாம் வர முடியாது. அதனால முனியா பார்ட் 1 பார்ட் 2 எடுக்கிறது அது ஓகே, அதெல்லாம் ரைட்டு. பார்த்திவீரன் ரெண்டு பேரும் செத்துட்டாங்க, முத்தழகும் செத்துட்டா பார்த்திவீரனும் செத்துட்டான், எங்கேருந்து வர்றது இனிமேல் அது வராது.